கைஸ் வெல்கம் பேக் டு ட்விஸ்டி ஸ்டோரி. இந்த வீடியோல காத்தள்ளி ரகசியத்தை மறைக்கிற அணில இருந்து கதற கதற கதை கேக்குற நாய் வரைக்கும் மேற்கொண்டு ஜோடியா சுத்துற போன பாடியா தூங்குற போனன்னு பல விதமான பக்குவமா பொறுக்கி போட்டு இருந்துக்கிறேன். சோ ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சரி வாங்க போலாமா. சின்ன வயசா இருக்கும்போது உன குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம்னாங்க. அவன் ரியாக்ஷன் என்னமோ நார்மலா தான் இருக்குது, ஆனா கீழே இருக்கவர் தான் சீரியஸாவா உண்மையாவான்ற மாதிரி பாக்குறாரு. பின்னங்கால் பனையா உட்காந்து மழையை ரசிக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம். அவங்க வீட்டு நாயை கூப்பிட அவர் குச்சி குச்சி ஓடி வந்தாரு. எவன்டா இதை பண்ணதுன்னு கேட்டானே வந்த மாதிரியே ஓடிட்டான். நீ எவ்வளவு நடிச்சாலும் சரி இன்னைக்கு உன்னை வெளியே கூட்டு போக மாட்டேன். பனிகாலத்தில் என்ன அருமையாக உட்காந்து சாப்பிட்டுங்கிறான் அவன். அடிக்கிற குளிருக்கு நம்ம தான் நடுங்கிறோம்னு பார்த்தா இவன் நம்மளை விட நடுங்கிறான். சார் ஜெராக்ஸ் கடைக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே, கைவசம் ஒருத்தர் இருக்காரு, எப்படி சார் வேலை செய்வார், கண்ணும் கருத்துமா இருப்பார் வேலையில, எப்படி இந்தா இப்படி தான். நீ ஏதோ புதையில எத்தனை ஒளி வைக்கிற மாதிரி ஒளி வச்சதுலாம் பிரச்சனை இல்ல, காத்தையும் எடுத்து போட்டு மூடிட்டு போனா பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள பிரச்சனை வரலாம், அது தப்பு இல்ல, ஆனா பெட்டுக்கு நடுவுல கதவு வைக்கிற அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாது. பூனை தான் சார், ஆனா பூனை ஆக்டிவிட்டிஸ் தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுது. டே லிட்டில் ஹூமன், இந்த பாரு இது எங்களோட ஏரியா, உனக்கு தான் அந்த பெரிய வீடு இருக்கடா, எதுக்குடா எங்க வீட்டுக்குள்ள வர போடா வெளியே. என்னடா கொசு வலைக்கு மேல இவ்வளவு பெரிய சிலந்தி உட்காந்துருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. மனைவி வண்டி ஓட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு சைனா தான் நேட்டிவ். அவங்க வீட்ல ஒரு நாய் வளர்த்தாங்க, அந்த நாய் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ண, அந்த நாயை பிரியாணி போட்டு. இப்ப நீ அதே மாதிரி பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, புரியும்னு நினைக்கிறேன். வாழ்ந்தா இந்த மாதிரி வீட்டுல வாழணும் சார், வந்து வாழ்ந்து பாடுறா தெரியும் அதுங்களை வச்சுக்கிட்டு. அட்டேங்கப்பா யார் இவங்க கிட்ட போனாலும் அவங்களோட நடனத்திலே மயக்கிறவங்க போலயே. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சும்மா டிவி பாத்துட்டே இருக்காங்க சொல்லிட்டு பிளக பண்ணிட்டு வாயில வச்சு உட்காந்துக்கிறான். நாய் ஓடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், உருண்டை வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இது வித்தியாசமா இருக்குது. சரி போனா எதனா கியூட்டா பண்ண வீடியோ எடுத்து போலான்னு பார்த்தா அவன் என்ன இப்படி பிளான் பண்றான். யார் இவரு, ஒரு தினுசா படுத்துக்கிட்டு இருக்காரு. சார் நீங்களே சொல்லுங்க சார், இதை பார்த்தா நாய் மாதிரியா இருக்கு, ஏதோ பெரிய சைஸ் கம்பளி பூச்சி மாதிரி தானே இருக்குது. வீட்டுல ஒரு ஆர்வ கோளாற வச்சுக்கிட்டு ஐஏஎஸ்ஐ யார் ராமா ஹால்ல உட்காந்துட்டு பசுபதி வாய்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா இவரு. என்ன தலைவரே ஒரே ஜாலி மோட்ல இருக்கீங்க போல. டே ஜலபையா என்னடா பண்ற, டேய் கிட்ட வராதடா, தள்ளி போட, தண்ணி தானே குடிச்சுன்னு போடா, இடையே பர்றா தள்ளிப்படான்னு சொல்றாளடா, அட்டிங்குயல போட வெளியே. காலங்கத்தால கோழி கத்தி எழுந்தா கூட பரவாயில்ல, ஒரு காம்ப்ரமைஸா இருக்கலாம், காலங்கத்தால இவன் வந்து ஜன்னலை பார்த்து ஏதா கத்தினுங்கிறான். நம்ம ரோட்ல தான் ஜோடி ஜோடியா சுத்துதுங்கன்னு பார்த்தா இதுங்களும் ஜோடி ஜோடியா சுத்தி வெறுப்பேத்துதுங்களே. அவர் வண்டி ஓட்ட இவர் பின்னாடி உட்காந்துட்டு, டே ஹூமன் பார்த்து போடா பின்னாடி ஒரு பச்சை புள்ள உட்காந்துருக்கண்டா. காலங்கத்தால போயிட்டு கால் லிட்டர் ஆவின் பாலம் வந்து ஊத்துனம் பத்தியா, அதுவும் ப்ளூ பாலம் வாங்காம ஆரஞ்சு பாலம் வாங்கின பாரு, என்னைய சொல்லணும்டா. ஏழை கியூட்டா ஒரு வீடியோ சிக்கிருச்சுரா. அழுகே நீ எங்க இருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்க
சுமானாஜிக்கு கொஞ்சம் குண்டாயிட்டான்னா அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, தலைக்கீழப்படுத்தி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒரு அதிசய புதி. இப்ப என்னத்தை ஒரு கிறிஸ்டார்னு மல்லாக்கப்படுத்தி விட்டத பாத்துனுக்குறாரு. டே ஹூமன், நீ என்னத்தரா கிழிச்ச? ஐயா நீங்க பாருங்க ஐயா, இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்றான் பாருங்க. நாய் வீட்ல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட போய் சண்டை வாங்கிட்டு ஓடி வந்துட்டு, டே லேடி ஹூமன் அதோ வராங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நிக்கிறதுக்கு அம்மன் நிக்கனால வந்தவனே ஒரு உருன்னு பக்கத்துல இருக்க தைரியத்துல அவங்க கண்டமணிக்கு திட்டிட்டு போயிட்டாங்க. ஆமையை துரத்தினோடனே அவன் புயல் வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு தான் தெரிஞ்சது உயிர் பயணம் வந்துட்டா ஆமை கூட அலறிட்டு ஓடணும். பனிக்காலம் வந்துட்டா போதும், சிட்டாச கையில இல்ல காலில் கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் தான் சர்க்கார் மரம் விட்டு போய் போத முடியல மாட்டேங்கிறானே. என்னடா இது கூட்ட, என்னடா உனக்கு சோறு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் ஆரம்பிச்சிட்டான்டா. ஐயா மரவாதனா தாங்க முடியல. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆ நீயா? ஒன்றும் தேவலை, வந்ததை தூக்கிட்டு கிளம்பு. எனக்கடா சட்டை போட்டது ஃபேண்ட்டு போட்டதெல்லாம் ஓகே தான்டா, பெட்ஷீட்லாம் போட்டு அவனும் பெட்ஷீட்டை மனுஷங்க மாதிரி எடுத்து போட்டவானா. என்னை விட்டு உயிர் போனாலும் டே டே ஹூமன் உன்னடா உன்ன போ சொல்லடா ஒன்று சர்றா. என்ன வயிற்றுல தானே மோட்டர் செட் பண்ணி வச்சிருக்காங்களா? வயிற்றுல கை வச்சா மட்டும் கத்துறாரு. உன் சைஸுக்காக தான் தூக்க கூட முடியல. அப்புறம் ஏன், எதுக்கு? எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்க. டேய் என்னடா புள்ளைய வளர்த்துருக்குற, உள்ள ஒருத்தி எனக்கு சட்டை போறன்னு சுத்திக்கிட்டு இருக்காடா, என்னன்னு போய் கேள்றா அவளை. அது என்னமோ தெரியலப்பா, இந்த நாய் பக்கத்துல பார்த்தா தான் நல்லா தூக்கம் வருது. எவன்டா இதை கடிச்சதுன்னு கேட்டவனே ஆத்தாடி இவன் கண்டுபிடிச்சிட்டானா நம்மளே சரண்ட் ஆயிடுவோம்ட்டு அமைதியா வரான். மகிழ்ச்சியா தூங்குவீங்க. உன்னையெல்லாம் நம்பி தனியாக வெளியே அனுப்புகிறான் பார்த்தியா. ஆமாம், யாருக்கு அவன் குழி நோண்டிக்கிட்டு இருக்கான்? காலை நேரம், மழை நீர், காஃபி, இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான நாளுக்கு என்ன தேவை? இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லடா. சார் சூப்பர்மேன் சார் ஆன் பொசிஷனில் தான் படுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன ஒரு பிரச்சனை கூப்பிடுங்க ஓடி வந்துடுவார். அடாப்ஷன் சென்டருக்கு போயிட்டு எதனா ஒரு நாயை தத்துட்டு வரலான்னு பார்த்தா, அங்கே போனோடனே அவன் மூஞ்ச பார்த்தா சோகமாக இருந்துச்சு. சரி இவ்வளோ சோகமாக இருக்கிறானே, இவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம்னு கூட்டு போய் வளர்த்தா அவன் மூஞ்சே அப்படி தான் போல. ஏண்டா ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்ய வேக வைக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குறையுதுன்னு என்ன தூக்கி வேக வைக்கிறீங்க? அட குலகார குடும்பங்களா. எவன்டா அவன் நைட்டு ஜென்ரேட்டர் காது கிட்ட போட்டதுன்னு பார்த்தா இவரு வந்து படுத்துனுங்கிறாரு. பாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசமே தெரியல பாஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க லேடி நாய் இம்ப்ரெஸ் பண்ண இந்த நாய் பண்ற வேலை இருக்குது. அடுத்ததான் சார் கைத்து மேலே நடக்க போறாரு. ஃப்ளைட்டில் பெட்டெல்லாம் அலோவ் பண்ணால் கத்திக்கிட்டே இருக்கும், அதனால் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த நாய் இன்னமும் சும்மா தான் இருக்குது. ஏம்மா ரொம்ப நேரமாக உருட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா, பின்னாடி ஒருத்தன் பாவப்பட்டு உட்காந்துக்கிறேன், வயிறில் வர கடை கடை கடன் சத்தம் கேக்குது, சீக்கிரம் அதெல்லாம் போடுமா. பகலானா நேரம் தான் சார் இருக்கான், நைட் ஆனால் தான் தலைக்கீழே நடக்க ஆரம்பிச்சிடறான் அவன். ஐயய்யா பெரிய கோபக்காரனா இருப்பான் போலயே, லேடிஸ் தொட்டா கோச்சிக்கிறான். எல்லாரும் காதை கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வாங்க, குதிரை ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா சார்? காலையில் தினமும் கண் விழித்தால் நீங்கள் யார் முகத்தை பார்ப்பீங்க? வேற யாரு, என் முகத்தை தான். இதுக்கு பேர் தான் ஜோடியா எஸ்கேப் ஆகுறதோ. சும்மா சும்மா கூட வந்துகிட்டே இருக்கிற, தூக்கி தூரம் வச்சுட்டு போயிட்டாரு அவரு.
என்ன கோபமா இருக்காளா? இரு வாழை வச்சு லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். இல்ல அமைதியா தான் இருக்கும். பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, ஐயோ மாட்டா, கை நீட்டினா ஸ்பைடர் மேன் வரும்னு பார்த்தா வந்து நிக்கிறான். ஏண்டா விளையாடுறதுக்கு போமாலன்ட்டு ஏமாண்டே பிடிச்சி கடிச்சு உட்காந்துருக்க. நம்ம வீட்டில் இருக்க பெட்டு கிட்டலாம் இது எங்க அம்மா அந்த மாதிரி சொல்லி விளையாடுவோம்ல குழந்தை கிட்டலாம், அதே மாதிரி இங்கேயும் இது எங்க அம்மா நீ வரக்கூடாதுன்றாங்க. அவன் கதறிக்காரே ஆட ஆரம்பிச்சிட்டான். பெத்ததுதான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா வந்ததும் அப்படிதான் சுத்தி நிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாள் ஃபுல்லாக ஐராத உழைச்சிட்டு 15 மினிட்ஸ் ஸ்னாப்பில் இருக்காரு. அட்டிக்கிற குளிருக்கு 6-7 பெட்ஷீட் போட்டு பார்த்தா தான் இப்போ படுத்த மாதிரியே இருக்குது. ஐயா ஆனானுங்க பாரு ஒரு டான்ஸ், விஷயம் தெரியாதவன் பார்த்தானா சாவி எடுத்து கப்புனு கையில் குத்துருவான்ற மாதிரி ஆடுறானுங்க. என்ன வர வர மீனுங்களாம் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிச்சிங்க. மட்டன் வாங்க அனுப்பிச்சேன், எங்க ரொம்ப நேரமா ஆள காணா, எங்கனா மாட்டிக்கிட்டானா? மீன்வைல் தட் புதல்வர் குதிரை வேகமா ஓடி வந்து தெரியாதனமா கீழே வந்துச்சுன்னு பார்த்தா அவனோட ராஜதந்திரமே அதுதான், அடியில் பூந்து வரான் சார் அவன். நீங்க போற மஞ்ச கொட்டை ஃபாலோ பண்ணி போறேன்னு வச்சீங்க டெஸ்டினேஷன் சூப்பரா போயிடலாம். கடையில நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்ட்டு வராங்க, முன்னாடி ரெண்டு பேர் கார்ல லைன்ல நின்னுட்டு இருக்காங்க போல, அதை பார்த்தவொடனே இவன் கத்து கத்துன்னு கத்துறான். என்னப்பா சிங்கத்து கூட எல்லாம் ஒழிஞ்சாங்க? We've done that so many times. He's not going to be clever enough. Ha ha ha.